டப்பா ட்ரேடிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, எத்தனை பேர் பிரியா இருக்கு டப்பா ட்ரேடிங் கேள்விப்பட்டிருக்கீங்க யாராவது? டப்பா, டப்பா ட்ரேடிங் நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் இது. டப்பாவாசிலிருந்து வரல, இது வேற மாதிரி டப்பா. இந்த கான்செப்ட் என்னன்னா, கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ராங். அதான் கான்செப்டே. எனி இன்வெஸ்டர் இஸ் ஆல்வேஸ் ராங். தேர் ஆர் பீப்புள் brokers in North India, mainly North and East, sitting with a dabba. Actual dabba will be on the counter. You go and say, you have Reliance zone, cash, all cash, no check. You have to pay Reliance cash. You have to pay the money, and you have to pay the money, sold under Reliance to so-and-so. At this rate, the rate is NS16, that's the rate. Sold 100 shares at this rate, and you have to pay the dabba. அடுத்தாள் வந்து 100 ரிலையன்ஸ் வாங்கணும்னா, 100 விற்கணும்னா அதையும் வாங்கி டப்பாக்குள்ள போட்டுட்டு அவனுக்கு பணத்தை கொடுத்து பணம் கொடுக்க, சாரி பணம் கொடுக்கறதுல பணமெல்லாம் எண்ட் ஆஃப் த டே தான், எல்லாமே டப்பாக்குள்ள போகும். யார் என்ன வாங்கினாலும் என்ன விற்றாலும் எல்லாம் டப்பாக்குள்ள இருக்கும். எண்ட் ஆஃப் த டே ஈவினிங் வந்த உடனே ஃபைனல் ரேட் இருக்கிற மார்க்கெட்டில் அந்த ரேட் எடுத்து இது எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி யார் ப்ராஃபிட் யார் லாஸும் கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் கேஷ்லேயும் கொடுத்துருவாங்க. செப்பரேட் ட்ரேடிங் ஹவுஸ். ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் கவுண்டர் பார்ட்டி யாரு? கவுண்டர் பார்ட்டி இந்த புரோக்கர் தான். யார் விற்றாலும் இவர் வாங்கிக்குவாரு, யார் வாங்கினாலும் இவர் எடுத்துருவாரு. அதெல்லாம் ஸ்லிப்பு உள்ள போடலாம். இந்த டப்பா தான் ட்ரேடிங். இது ஏன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இதுல ஹியூஜ் ப்ராஃபிட் வரும், எனார்மஸ் ப்ராஃபிட் வரும். அதனால கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஃபிலாசபி இது பேன்றது? த கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ராங். சிம்பிள். ஸோ ஐ மேக் மணி பிகாஸ் கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ராங். It's such a huge business. Now, the enforcement agencies are clamping down on this. There are no tax, only cash business. But I remember correctly, it should not include it, but probably now 25% what it was. But huge industry, pretty industry. This man side. Okay, hedging your portfolio in this case, no? I'll stop with this maybe. We already talked, hedging is like buying an insurance policy for your portfolio. ஸோ யூ கேன் ஹெட் இட் வித் நிஃப்டி இண்டெக்ஸ் வச்சு ஹெட் பண்ணலாம். இந்த ஷேர் எல்லாம் வாங்கியிருக்கீங்க, இதுக்கு அகேன்ஸ்ட் இண்டெக்ஸ் ஹெட் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கோல்டு கூட ஹெட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் கோல்டு இஸ் ஹெட்ஜ் ஃபார் ஈக்விட்டி ஆல்சோ, பிகாஸ் லெட்ஸ் சே தேர் இஸ் அ வார், ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் ஒன்று விழுலாம், சர்டன் ஸ்டாக் விழுலாம். அந்த ஸ்டாக்ஸை ஹெட் பண்ணுறதுக்கு கோல்டு நார்மலி ரைஸ் இன் கேஸ் ஆஃப் வார் ஆர் நேச்சுரல் கலாமிட்டி, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் கோல்டு ரைஸ். ஸோ திஸ் இஸ் கேன் ஹெட்ஜ். You cannot profit from every trade, you have to move on. You must learn lessons from losses, and every day is a new day bringing more opportunities.